வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவர் இன்வெர்ட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இது டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு இன்வெர்ட்டர். இது 12 வோல்ட்டு, அதாவது இதில் வந்து 12 வோல்ட்டும் இருக்குது, 24 வோல்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம வந்து 12 வோல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து எத்தனை வாட்ஸில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் அண்ட் 500 வாட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட நாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ்ஸுக்கு வந்து பேட்டரியில் கிளிக் பண்ணியிருந்தோம், மைனஸ்க்கு வந்து பேட்டரியில் வந்து கிளிக் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இதை சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்கள். இன்வெர்ட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதிலே பார்த்துக்கலாம் நம்ம. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்டும் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னமாக்கு 12 வோல்ட்டு காமிச்சிடும். ஸோ 12 வோல்ட்டுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் இருக்கோ அதை வந்து பண்ணி காமிச்சிடும். இது யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட்டில் என்னென்ன நீங்கள் பண்ணணுமோ, அதாவது நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுறீங்க அல்லது 5 வோல்ட்டில் வந்து வேறு ஆப்ஷன், அதாவது கேமரா ஆன் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் இதில் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வந்து ஆன் பண்ண உடனே பவர் இண்டிகேட்டர் வந்து இதாகிடும். உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட்டோ அல்லது வந்து ஏதாவது உங்களுக்கு ஓவர்லோடு வந்துச்சுன்னா இந்த ஃபால்ட்டு இந்த லைட்டு வந்து உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இப்போ ஆடியோ சிஸ்டம் வந்து உங்களுக்கு எப்படி ரன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்படி தான் இது ஒர்க் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 500 சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதே ஃபெசிலிட்டி உள்ளது தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஜிட்டல்லையே வந்து உங்களுக்கு எவ்வளவு பேட்டரி வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சுக்கலாம். அது இதில் மொபைல் சார்ஜ் ஆப்ஷனும் இருக்குது. மொபைல் சார்ஜிங் எப்படி பண்ணுதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைலை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னமாக்கோ இப்போ பாருங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். சுவிட்சை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு கனெக்டிங் சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிது பாருங்கள். ஸோ லைட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஆன் பண்ணோம். இதில் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதோட ஃபெசாலிட்டி என்னன்றதும் சொல்கிறேன். இப்போ 300 வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 250 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற இன்வெர்ட்டருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற இன்வெர்ட்டர் வந்து எப்போவுமே வந்து ஒரு சம்திங் வோல்ட்டை வந்து இது அது எடுத்து இன்வெர்ட்டர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இன்வெர்ட்டரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஆகாது. காரணம் என்னென்னா இது வந்து 0% இன்வெர்ட் பவர் லாஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கிடைக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ 300 வாட்ஸில் வந்து 250 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு போர்ட்டபிள் டிவி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 4-5 பல்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூப் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 500 பார்த்தீங்கன்னா 2 ஃபேனு யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு டிவி யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு ஒரு 5-6 லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த இதுதான் இதோட இது. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற இதில் வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா காரில் வந்து கார் ஹோல்டரெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் காரு வச்சுருக்கீங்க, ஸோ அவங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி போடணும், லேப்டாப் சார்ஜ் பண்ணணும், அல்லது சம்திங் ஒரு வீட்டுக்கு இது பண்ணும் லைட்டிங் போடணும், வீட்டுக்கு வெளியில் போகிறீங்க அங்கெல்லாம் இன்வெர்ட்டர் இல்லைன்ற பட்சத்தில் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவர் பேங்க் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இது நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள், நம்பருக்கு கொடுக்குறோம் கீழே, நீங்கள் கால் பண்ணி இங்கே இது பண்ணுங்கள். இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். இதோட மற்றவங்க லைட்லாம் இருக்குது, ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட் பண்ணுறாங்க,
ஸோ அது போக உங்களுக்கு ஃபென்சிங் ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க, லைட்டிங் ஐட்டம் பண்ணுறாங்க, பேட்டரி ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதை மற்ற வீடியோவில் வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். இப்போ இந்த பவர் இன்வெர்ட்டரை பற்றி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.